அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல அன்பானவர்களே தினம் ஒரு இன்று உலகில் உள்ள ஒவ்வொரு மனிதருக்கும் வெவ்வேறு எண்ணங்கள் மனதில் பேராசை இன்னும் எத்தனையோ விஷயங்களால் வேறுபட்டு காணப்படுகின்றான் இந்த மனிதர்கள் நல்லவர்களாக எந்த தீய எண்ணமும் இல்லாதவர்களாக ஒரே மாதிரி எண்ணம் உடையவர்களாக எப்போது மாறுவார்கள் தூதர் நாயகம் அவர்கள் கூறினார்கள் சொர்க்கத்தில் நுழையும் முதல் அணியினரின் முகங்கள் பௌர்ணமி இரவில் ஒளிரும் சந்திரனை போன்று தோற்றமளிக்கும் சொர்க்கத்தில் அவர்கள் சளி உமிழமாட்டார்கள் மூக்கு சிந்தவும் மாட்டார்கள் மல ஜலம் கழிக்கவும் மாட்டார்கள் அவர்களுடைய பாத்திரங்களும் தலைவாரும் தீப்புகளும் தங்கத்தாலும் வெள்ளியாலும் ஆனவை அவர்களுடைய நறுமண புகையிடும் தூப கலசங்கள் அகிலால் எரிக்கப்படும் அவர்களின் வியர்வையில் கஸ்தூரி மனம் கமலும் அவர்களில் ஒவ்வொருவருக்கும் இரு துணைவியர்கள் இருப்பார்கள் அவர்களது காலின் எலும்பு மஜ்ஜை கூட கால் சதைக்கு அப்பால் இருந்து அவர்களது பேரழகின் காரணத்தால் வெளியே தெரியும் அவர்களுக்கிடையே எந்த மன வேறுபாடும் இருக்காது எந்தவித இருக்காது அவர்களுடைய உள்ளங்கள் ஒரே மனிதரின் உள்ளத்தை போன்றிருக்கும் நன்றிக்காக அவர்கள் காலையும் மாலையும் இறைவனை தூயவன் என துதிப்பார்கள் என்று இறை தூதர் நபிகள் நாயகம் அவர்கள் கூறினார்கள் அறிவிப்பாளர் அபுரல்ல அவர்கள் ஆதாரம் முஸ்லீம் அன்பானவர்களே ஒவ்வொரு லட்சியம் நோக்கம் அனைத்துமே சொர்க்கத்தை அடைய வேண்டும் என்பதே எதை இழந்தாலும் சரி சொர்க்கத்தை மட்டும் இழந்துவிடக் கூடாது அதற்காக ஈமானில் உறுதியோடு இருந்து அல்லாஹிற்கும் அல்லாஹின் தூதருக்கும் கட்டுப்பட்டு வாழ்ந்து சொர்க்கத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு சுபஹானத்தாலா நம் அனைவருக்கும் தந்து அருள் புரிவானாக